பையன் என்பது உலகத்தில் எதுவும் இல்லை. கண்ணன் பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் இந்த ஷரீரத்தை பற்றியதான ரகசியத்தை கூறுகிறான். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே என்பதாக 13வது அத்தியாயத்தை கண்ணன் ஆரம்பிக்கும் பொழுது, அர்ஜுனா, இந்த ஷரீரம் என்பது க்ஷேத்ரம் என்பதாக அழைக்கப்படுகின்றது. இந்த ஷரீரத்துக்குள்ளே இருப்பவன் க்ஷேத்ரஜன் என்று பெயர் பெற்றிருக்கின்றான். ஆத்மாவிற்கு க்ஷேத்ரஜன் என்பது பொருள். ஷரீரம் ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ளே வசிப்பவன், நகரவாசி என்று அழைக்கப்படுபவன் க்ஷேத்ரஜன். அந்த நகரவாசிக்கும் அந்தராத்மாவாக ஒருவன் வசிக்கின்றானே, அவன்தான் பரமாத்மா, புருஷோத்தமன் என்று விளங்குகிறான். இப்பொழுது புரி என்னும் தேசத்தின் நடுநாயகமாக நீலாச்சலத்தில் பிரபுவான ஸ்ரீ ஜெகந்நாதன் 3 நிலைகளில் நமக்கு சேவை சாதிப்பதை பார்த்து வருகின்றோம். அங்கே சென்று பூரியில் சென்று பகவானை சேவிக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு பூரிப்பு உண்டாகின்றது. அப்பொழுது தான் ஷரீரம் என்னும் புரி, சம்ஸ்கிருதத்தில் புரி என்றால் பட்டினம், நகரம் என்று பெயர். பூஹு புரவு புரகா என்பதாக சம்ஸ்கிருதத்தில் பூஹு என்றாலும் நகரத்திற்கு பெயர். இந்த நகரமாம் ஷரீரம் என்னும் நகரத்துக்குள்ளே பகவான் வசிக்கின்றானே. அடியேன் உள்ளான், அண்டத்தகத்துள்ளான், புறத்துள்ளான். கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து என்பதாக ஒருவன் அடியேன் உள்ளானே என்று உள்ளுக்குள்ளே உறங்கும், உள்ளுக்குள்ளே உறையும் பரம்பொருளை உணர்வதற்கு நமக்கு தெரியவில்லை என்றால், பூரியில் வந்து புருஷோத்தமனை சேவிக்கும் பொழுது நாம் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியான அந்த பகவத் சுரூபத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கலாம். புருஷோத்தமனை தேடி நாம் பூரிக்ஷேத்திரத்திற்கு செல்வதைப் போல, அந்த புருஷோத்தமனை பூ என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சரீரத்துக்குள்ளேயே நாம் தேட வேண்டும். அப்படி ஹிருதய புண்டரீகத்தில் விளங்கும் எம்பெருமானை உணர்வதற்கு அர்ச்சா வடிவத்தில் ஒரு திவ்யமான திருமேனியை உபாசித்தால்தான் அது சாத்தியம் என்பதனாலே நாம் முதலில் அர்ச்சா வடிவத்தில் பகவானை சேவிக்க வேண்டும். அந்த அர்ச்சா வடிவம் தான் தற்பொழுது இந்திரத்யும்ன மகாராஜா ஸ்ரீ தவத்தின் பயனாக புருஷோத்தமபுரியில் சேவை சாதிக்கின்றது. நீலாதிரி என்னும் அழகிய சிகரத்தின் நடுவில் 3 திருமேனியுடன், சுபத்ரா தேவி, பலபத்ரன் என்பதாக தன்னுடைய சகோதரன் சகோதரியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விளங்குகின்றான். ராமானுஜனாக அந்த கிருஷ்ணனை நாம் சேவிக்கின்றோம். ராமானுஜ விஜய யாத்திரையில், ராமானுஜ வைபவத்தில் அந்த கிருஷ்ணனை நாம் சேவிக்கின்றோம். மாதவஹா என்னும் திருநாமத்தை தற்பொழுது இப்பெருமானுடைய திவ்யமான திருவடிவாரத்தில் சமர்ப்பிக்கின்றோம். மாதவஹா என்பதனாலே லக்ஷ்மி வல்லபன் என்பது பொருள். பிராட்டியினிடத்தில் வியாமோகம் உடையவன், பிராட்டியினிடத்தில் எப்பொழுதும் அவன் பிரியமானவன். இந்த அர்த்தம் துவனிக்கும்படியாக பல திருநாமங்களில் பன்முறை நாம் பார்த்திருக்கிறோம். இதுதான் பகவானுடைய ஜெகத்பதித்துவத்திற்கு மாபெரும் சான்றாக அமைந்திருக்கிறது. எவன் ஸ்ரீயப்பதியோ அவன்தானே ஜெகத்பதி. ஜெகந்நாதன் என்று இவன் விளங்குவதற்கு யார் காரணம்? லக்ஷ்மி விசிஷ்டனாக இருப்பதுதானே காரணமாய் அமைந்திருக்கிறது. இந்திரத்யும்ன மகாராஜாவின் சரித்திர விசேஷங்களை எல்லாம் பார்த்து வரக்கூடிய நாம் தற்பொழுது மாதவஹா என்னும் திருநாமத்தை அனுபவிக்கும் காலத்தில் ஒரு பக்தனுக்கு ஜெகநாதன் செய்த அனுகிரக விசேஷமாம் திருவிளையாடலை நினைக்கலாம். ஜெயதேவர் அஷ்டபதி என்னும் அற்புதமான ஒரு மாபெரும் காவியத்தை ஜெகநாதன் விஷயமாக படைத்திருக்கின்றான். ராதிகா ரமணனாக, ராதிகா லோரனாக ராதாதேவி, லக்ஷ்மி ஸ்வரூபினியான ராதாதேவிக்கு மிகவும் பிரியமானவனாக, அல்லது அவனிடத்தில் மிகவும் பிரியமுடையவனாக ஜெகநாதன் விளங்குகிறான். ஸ்ரீநாதன், ஜெகநாதன், ஜெகஜ்ஜனனன் என்பதாக இவனுக்கு பல திருநாமங்கள் விளங்குகின்றன. அப்படிப்பட்டதான அந்த பிரபுவையினுடைய லீலா வினோதங்களை எல்லாம் எழுதும் பொழுது ஜெயதேவர் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். எந்த சரணம், எந்த திவ்யமான அந்த சரணமானது நம்முடைய சம்சாரம் என்னும் தாபத்தை போக்கடிக்கக்கூடியதோ அப்படிப்பட்டதான கிருஷ்ணனுடைய சரணத்தை நாம் எல்லோரும் பிரார்த்திக்கின்றோம். பகவத் ராமானுஜர் நமக்கு காட்டி தந்த சரணாகதி மந்திரமான துவயம் என்னும் மகாமந்திரமும், நாராயணனுடைய சரணாரவிந்தத்தில் நான் சரணமடைகிறேன், நாராயணனுடைய கைங்கரியத்தை நான் அடைகிறேன் என்பதாக இந்த அர்த்த விசேஷங்களை உள்ளடக்கிய மகாமந்திரமாக விளங்குகிறது. பகவானுடைய 2 திருவடிகளையும், தளிர் புறையும் திருவடிகள் எம் தலைமேலவே என்பதாக அந்த திருவடிகளைத்தான் நாம் நம்முடைய சிரசிற்கு அலங்காரமாக ஏற்றுக்கொள்கிறோம். பரதாழ்வானும் ராமனைத்தான் பார்க்கச் சென்று அந்த ராமனுடைய சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளினாலே அடையாளமிடப்பட்டதான திவ்ய சரணங்கள் என் சிரசில் ஏறும் வரையிலும் என்னுடைய தாபம் தீராது என்று சபதமிட்டு சித்திரகூடத்தில் ராமனை சேவிப்பதற்கு வெகு விரைவாக சென்றான். அக்ரூரரும் சங்கச்சக்கர கதாபுத்த ரேகைகளால் அடையாளப்படப்பட்டதான பிரபுவினுடைய சரணங்கள் பதிந்துதான அந்த பூமியில் தான் விழுந்து பிறண்டால் தான் தன்னுடைய தாபங்கள் பாபங்கள் ஒழியும் என்று அந்த சரணத்தை தேடிச் சென்றார். இப்படிப்பட்ட கோமல சரணம், புண்ணிய சரித்திரன்,
புண்ணியமான திருவடிகளை உடையதான ஜெகநாதனுடைய திருவடிகளை நாம் பிரார்த்திக்கிறோம். ஜெயதேவர் தன்னுடைய அஷ்டபதி என்னும் மகாகாவியத்தை படைக்கும் காலத்தில் ராதாதேவியை கிருஷ்ணன் பிரார்த்திப்பதாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்தார். ராதாதேவி, மன்மத தாபம் என்னை எரிக்கின்றது, அந்த மன்மதம் என்னை பாழாய்படுத்துகிறார். அப்படி மன்மத தாபத்தை தணிக்கும் உன்னுடைய தளிர் போன்ற திருவடிகளை என்னுடைய சென்னியில் நீ வைத்தால்தான், என்னுடைய சிரசில் நீ வைத்தால்தான் என்னுடைய தாபம் தீரும் என்று ராதாதேவியை பார்த்து கிருஷ்ணன் பிரார்த்திப்பதாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்தார். ஆனால் ஜெயதேவருக்கு மனது ஒப்பவில்லையாம். இப்படி கிருஷ்ணனுடைய சிரசில் ராதாதேவி தன்னுடைய திருவடிகளை வைக்கலாமா, இது சரியில்லையே என்பதாக நினைந்து அந்த ஸ்லோகத்தை அடித்து விட்டார். அன்றைய தினத்தில் ஜெயதேவர் தைலஸ்தானம் செய்யும் காலம். ஆகையால் சரி, நாம் தைலஸ்தானத்தை செய்துவிட்டு பின்னர் மீண்டும் ஸ்லோகங்களை எழுதலாம் என்பதாக அந்த சுவடிகளை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இவர் தலைக்கு நன்க எண்ணெய் தேய்த்து கொண்டார். தன் மனைவியினிடத்தில் கூறி நான் நதிக்கு சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன் என்பதாக சென்று நதியில் ஸ்நானம் செய்தார். இப்படி நதிக்கரைக்கு ஜெயதேவர் சென்றவுடன் சிறிது நேரத்தில் மீண்டும் ஜெயதேவர் திரும்பி வந்தார். எண்ணெய் வழியும் அந்த தலையுடன், உடம்பில் எண்ணெய் பிசுக்குடன் வேக வேகமாக வந்த ஜெயதேவர் தான் வைத்த சுவடியை அவசர அவசரமாக தேடி எடுத்து அவர் மனைவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, எந்த ஸ்லோகம் இது சரியில்லை, இது தவறு, இப்படி ஒரு அபச்சாரத்தை நாம் செய்யக்கூடாது, ராதாதேவியின் திருவடிகள் பகவானுடைய சிரசில் இருக்கக்கூடாது என்று நினைத்து அடித்தாரோ அந்த ஸ்லோகத்தை மீண்டும் எழுதி வைத்தார். அந்த ஸ்லோகத்தை மீண்டும் எழுதி வைத்து விட்டு தன் மனைவியான பத்மாவதியினிடத்தில் நான் சென்று அதிஷ்டானம் செய்துவிட்டு வருகிறேன், பகவானுடைய ஆராதனத்திற்கு எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்து விடு என்று சொல்லி அவர் கிளம்பி சென்றார். அங்கே ஒரு மாபெரும் அதிசயம் நடந்தது. அது என்ன ஆயிருக்கும்? நாம் சற்று காத்திருந்தால் தானே புருஷோத்தமன் நமக்கு திவ்யானுகிரகத்தை செய்வான். ஆகையால் அங்கே நடந்த அந்த ஆச்சரியத்தை அனுபவிப்பதற்கு சற்றே பொறுமையுடன் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். 741வது திருநாமம். ஓம் மாதவாய நமஹ. லக்ஷ்மிபதி நாராயண பராலோகாஹ, நாராயண பராசுராஹ, நாராயண பரம் சத்யம், நாராயண பரம் பதம், நாராயண பரா பிருத்வி, நாராயண பரம் ஜலம், நாராயண பரோ வன்னிஹி, நாராயண பரம் நமஹ, நாராயண பரோ வாயுஹு, நாராயண பரம் மனஹ, அஹங்காரச்ச புத்திஷ்ச உபே நாராயணாத்மகே. மாதவா பக்த வத்சலா, அடியாருக்கு ஆட்படுத்தும் விமலன், அடியாருக்கு தன்னை தரும் கற்பகம், அடியார்கள் மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பரமாத்மா, பிராட்டி தன் கேழ்வனாக விளங்குவதினாலே அபீஷ்ட வரப்பிரதனாக அப்பெருமானை நாம் சேவிக்கின்றோம். பூரிக்ஷேத்திரத்தில் மாதவன், பூரிக்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ஜெகந்நாதன். ஆச்சரியமான சரித்திரங்கள் அநேகம் உண்டு. ஜெயதேவர் கீத கோவிந்தத்தில் ராதாதேவியின் திருவடிகளை தன் சிரசுக்கு அலங்காரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கண்ணன் ஆசைப்படுவதாக ஸ்லோகத்தை இயற்றினார். அம்மா, மன்மத பாணங்கள் என்னை சுட்டெரிக்கின்றன, மன்மதன் செய்யும் தீமையில் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு உன்னுடைய சரணத்தை தவிர்த்து எனக்கு வேறு வழி இல்லை என்று கண்ணன் ராதாதேவியை பிரார்த்திக்கிறான். முதலில் ஜெயதேவர் இந்த ஸ்லோகத்தை தான் இயற்றினார். அதன் பின்னர் இது தகாது என்பதாக அதை அடித்தார். நதிக்கு ஸ்நானம் செய்ய சென்றவர் மீண்டும் வந்து அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் எழுதி வைத்தார். பின்னர் மீண்டும் சென்று ஸ்நானம் செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய அனுஷ்டானங்கள் அனைத்தையும் மகாநதியில் முடித்து கொண்டவர் இல்லத்திற்கு வந்து பகவத் ஆராதனங்களை எல்லாம் பூர்ணமாக செய்து பகவானுக்கு நிவேதனம் செய்த அந்த மகாபிரசாரங்களை புஜித்தார். காலையில் தான் கட்டி வைத்திருந்த சுவடிகளை மீண்டும் பிரித்து விட்ட இடத்திலிருந்து எழுதுவதற்கு ஆரம்பித்தார். அப்பொழுது ஜெயதேவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி? தான் காலையில் சென்ற பொழுது ஸ்லோகங்கள் அடிக்கப்பட்டிருந்தன,
பிறகு மீண்டும் அந்த ஸ்லோகத்தை எழுதியது யார் என்பதாக ஜெயதேவர் அதிர்ச்சியுற்றார். இந்த அதிர்ச்சி தற்பொழுது நமக்கும் உண்டாயிருக்கிறது அல்லவா? ஏனென்றால் அவர்தானே சுவாமி எண்ணெய் வழிந்த தலையுடன் ஓடி வந்து மீண்டும் அதை எழுதி வைத்தார். அதற்கு சாட்சியாக அவருடைய மனைவியும் இருக்கின்றாளே. நாமும் ஜெயதேவருடன் சேர்ந்து அதிர்ச்சி உறுகின்றோம். அங்கே நடந்ததுதான் என்ன? எது நடந்திருக்கும்? ஜெயதேவர் அவசர அவசரமாக தன் மனைவியை அழைத்து, யார் இந்த ஸ்லோகத்தை மீண்டும் எழுதியது? இது அபச்சாரமாயிற்றே, இது சரியில்லை என்பதாகத்தானே நான் அடித்திருக்கிறேன் என்பதாக கூற, அவ்வளோ ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து, என்ன சுவாமி கூறுகிறீர்கள், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. வெளியில் சென்ற தாங்கள் ஸ்நானம் செய்யாமல் மீண்டும் ஓடி வந்து இதை எழுதி வைத்தீர்களே. இதோ எழுதி வைத்ததற்கு சாட்சியாக இந்த சுவடிகளில் எண்ணெய் கரை படிந்திருக்கிறது. தாங்கள் எண்ணெய் வழிந்த உடம்புடன் தானே ஓடி வந்தீர்கள், அந்த தைலத்தின் கரைகள் இங்கே படிந்திருக்கின்றனவே, ஆகையால் தாங்களே வந்து எழுதி வைத்ததை மறந்துவிட்டீர்கள் போலும் என்பதாக அவள் கேட்க, இவர் விழிக்கிறார், அவளோ திகைக்கிறாள். என்ன நடக்கிறது என்பதை ஒருவருக்கும் புரியவில்லை. அப்புறம் எம்பெருமானுடைய திருவிளையாடல் இது என்பதை இருவருமே உணர்ந்தார்கள். பூரி ஜெகநாதனுடைய திவ்யானுகிரகத்தின் பயனாகத்தான் இது ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஜெயதேவருக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவருக்கு துக்கம் தாங்கவில்லை. என்ன அடடா, அந்த ஜெகநாதனை நேராக தரிசிக்கும் பாக்கியத்தை மகாபாக்கியவதியான தன் மனைவியால் பெற்றிருந்தாலே நான் பெறவில்லையே. என் உருவத்தில் பூரி ஜெகநாதனை தானாக வந்து தனக்கு மிகவும் பிரியமானது இந்த ஸ்லோகம் என்பதை எனக்கு உணர்த்தி சென்றிருக்கிறானே, அவனை நேரடியாக சேவிக்கும் பாக்கியத்தை நான் இழந்தேனே, என் மனைவி பெற்றாளே என்று அந்த ஜெயதேவர் வியப்பெய்தினார். ஆம், ஜெகநாதனுடைய திருவடிகள் நம் பாவங்களை ஒழிக்கும். ஜெகநாதனுடைய திருவடிகள் நமக்கு சம்சார தாபத்தில் நிழல் தரும். ஜெகநாதனுடைய திருவடிகள் நமக்கு அமிர்தத்தை அளிக்கும். அந்த திருவடிகள் தான் நமக்கு உத்தேசம் என்பதாக நாம் பகவத் ராமானுஜர் காட்டிய வழியில் சரணாகதி செய்கின்றோம். ஜெயதேவர் எழுதிய ஸ்லோகத்தில் ராதாதேவியினுடைய திவ்ய சரணங்களை தனக்கு சிரோபூஷணமாக ஜெகநாதன் பிரார்த்திப்பது அபச்சாரம் என்றால், ஆனால் ஜெகநாதன் அதைத்தான் உபச்சாரமாக ஏற்றுக்கொண்டான். அதை பெருமிதமாக ஏற்றுக்கொண்டான். தன் பிராண நாயகியினிடத்தில் தனக்கு இருக்கக்கூடிய காதலின் வெளிப்பாடாக இந்த ஸ்லோகம் அமைந்திருப்பதை ஜெகநாதன் ரசித்தான். அவன் அனுகிரகம் செய்வதனால் என்றோ அவன் விஷயமான ஸ்லோகங்களையோ அவன் விஷயமான நாமசங்கீர்த்தனங்களையோ நாம் செய்ய முடியும்? ஆகையால் ராதாதேவியின் திருவடிகள் தான் தனக்கு பரமபோக்கியம் என்பதை ஜெயதேவருக்கு காண்பிப்பது போன்று நமக்கும் காண்பிப்பதற்காக மாதவா என்னும் திருநாமத்தின் பொருளாய்த்தான் அமைந்திருப்பதற்காக ஒரு திவ்ய லீலைகளை லீலா வினோதங்களை ஜெகநாதன் நிகழ்த்தி இருக்கின்றான். உண்மையில் நதிக்கு ஸ்தானத்திற்காக ஜெயதேவர் சென்ற பொழுது அதே ஜெயதேவரின் உருவத்துடன் இங்கே வந்து மீண்டும் அந்த ஸ்லோகத்தை எழுதி வைத்தது யார்? சாக்ஷாத் மாதவஹா என்னும் திருநாமத்தின் பொருளாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜெகநாதன் தான். ஏனென்றால் அவள் சம்பந்தத்தினால் இவன் ஜெகத்பதியாக விளங்குகின்றான். அவள் சம்பந்தம் இல்லாதவர்கள் உலகத்திற்கு தனிப்பெரும் நாயகர்கள் இல்லையே. அவள் அனுகிரகத்தினாலே அவரவர்கள் தாங்கள் இழந்த பதவியை பெற்றார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் விசேஷமாக மகாலட்சுமி கல்யாணத்தில் அபாங்கஹா பூயாம்சஹா எதுபரி பரபிரம்ம ததபூத் என்று பராசர பட்டருடைய ஸ்ரீசுக்தி. அவரவர்களை அவள் கடாட்சித்தாள். எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹேரத்தே தேவதிருஷ்டி ஸ்துதியா என்பதாக சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன், ஷாபா கிராந்தாகா சரணமகவன் சாவரோதா சுரேந்திராகா என்று அவள் தன் கடாட்ச தேசத்தினாலே ஷாபத்தினாலே தங்களுடைய பதவிகளை இழந்திருந்தவர்கள் எல்லோரும் அவரவர் பதவியை பெற்றார்கள். எந்த இடத்தில் பிராட்டியினுடைய பார்வையை நிலைத்து நின்றதோ அங்கே இருந்ததான ஒரு தேவதா விசேஷம் பரபிரம்மம் என்னும் பெருமை பெற்றது. இவள் கடாட்சம் நிலைத்த இடத்தினால் அந்த வஸ்து பரபிரம்மம் என்னும் தகுதியை அடைந்தது என்று வர்ணிக்கிறாரே. மாதவஹா ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் என்று அந்த ஜெகநாதனை நாம் கொண்டாடுவதற்கு மாதவஹா என்னும் திருநாமம் என்றோ காரணமாய் அமைந்திருக்கிறது. இந்த சரித்திரங்களை நினைந்து கொண்டே பிராத காலத்தில் விஸ்வரூபத்தில் ஜெகநாதனை சேமிப்பதற்காக அவருடைய திருக்கோயிலில் வாயிலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அற்புதமான சரித்திரங்களை நினைந்து 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 இதே மனோபாவத்துடன் உள்ளே சென்று பூரிப்புடன் அவனை சேவிக்கும் பொழுது மாதவஹா திருநாமத்தின் பொருள் பிரத்ய
பிரத்யக்ஷமாக அங்கே நமக்கு சேவை சாதிக்கின்றது. அடியனுடைய அனுபவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் எல்லோருக்கும் இப்படி ஒரு அனுபவம் வாய்க்க வேண்டும் என்று ஜெகநாதன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவனை மனமுருகி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது போன்று யாத்திரை செய்யக்கூடிய காலங்களில் எல்லாம் நிலைத்து நின்று நின்று அந்த சரித்திர விசேஷங்களையும் அற்புதமான அந்த பாடல்களையும் நாம் நினைந்து அவனை சேவித்தால் எவ்வளவு இனிக்கும் தெரியுமா? அது பேரானந்தத்தை அளிக்கக்கூடியது தெரியுமா? ராமானுஜருடைய திவ்ய திருநக்ஷத்திர திருநன்னாளில் அந்த ராமானுஜர் வழிபட்ட ஒப்புயர்வற்ற தெய்வதா விசேஷமான ஜெகந்நாதன், பலபத்ரன், சுபத்ரா தேவி, எத்தனை புராணங்கள், எத்தனை மகான்களுடைய சரித்திரங்கள், எத்தனை லீலா வினோதங்கள், அற்புதங்கள், அற்புதங்கள். இந்த அற்புதங்கள் என்னும் வார்த்தைக்கு எல்லையே இல்லை. ஒரே காட்சியை நாம் திருப்பி திருப்பி பார்ப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காட்சி நம் இதயத்துக்குள்ளே உறையும் வரையிலும் நாம் இதை சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெகந்நாதன் அனுகிரகம் செய்வானா? இந்திரத்யும்ன மகாராஜாவிற்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்தவன், ஏனென்றால் 1000 அஸ்வமேத மகாயாகங்களினாலே பகவானை ஆராதித்த மகாபிரபு இந்திரத்யும்ன மகாராஜா, அவருடைய உறுதியான உண்மையான பக்திக்கு இணங்கி தானே விருட்ச வடிவில் சமுத்திரத்தில் அவருக்கு சேவை சாதித்தார். அந்த விருட்சத்தை செதுக்கும் சிற்பி ஒருவன் அங்கே வந்து சேர்ந்தான். அந்த சிற்பிதான் மாமாயனாம் ஜெகந்நாதம். தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம். 742 திருநாமம். ஓம் பக்தவத்சலாய நமஹ. பக்தர்களிடத்திலே மிகுந்த அன்பு உள்ளவர். பக்தவத்சலஹா, பிராட்டி தன் பிராணவல்லபன் தன் பக்தர்களிடத்தில் மிகுந்த பரிவு கொண்டவன். அப்படி பக்தர்களிடத்தில் அவனுடைய பரிவின் வெளிப்பாடுதான் இப்பொழுது நாம் புண்ணிய புரியான புருஷோத்தம புரியில் எம்பெருமான் ஸ்ரீ ஜெகந்நாதனை தரிசிக்கின்றோம். பக்தவத்சலனாக தன் பக்தரிடத்தில் பரிவு காட்டும் பண்பாளனாக பரமாத்மா இல்லையென்றால் நம்மை போன்றவர்களுக்கு அவருடைய சேவையோ அல்லது அனுகிரகமோ எவ்விதம் கிடைக்கும்? இந்திரத்யும்ன மகாராஜா 1000 அஸ்வமேத யாகங்களினாலே பிரபுவை ஆராதிப்பதற்கு தலைப்பட்டான். அப்படி ஒரு மாபெரும் யாகம் நடந்தது. பிரம்மா, பரமசிவன், தேவேந்திரன், நாரதாரி மகரிஷிகள் என்று எல்லோருமே அந்த யாகத்தில் பங்கு கொண்டார்கள். இந்த புரிக்ஷேத்திரத்திற்கு அடுத்ததாக பிந்து சரோவர் என்னும் புஷ்கரணியின் கரையில் ஒரு நகரம் அமைந்திருக்கிறது. தற்காலத்திற்கு அதற்கு புவனேஸ்வரம் என்பது பெயர். புராணங்களில் ஏகாம்பரவனம் என்பதாக அது குறிப்பிடப்படுகின்றது. அங்குதான் பரமசிவன் ஸ்ரீ நீலமாதவனை ஆராதிப்பதாக நாம் புராணங்கள் மூலமாக அறிகின்றோம். இதே இடத்தில்தான் பரமசிவன் நாரதமுனிவரை ஏகாந்தமாக அழைத்து பரமரகசியமாக இந்திரத்யும்ன மகாராஜா செய்யும் தவத்தின் பயனாக நம் மாதவனுடைய தரிசனத்தை நாம் பெறப்போகின்றோம். ஆகையால் இந்திரத்யும்னனுக்கு எல்லா காலங்களிலும் நீர் கூட இருந்து அவனை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறியதாகவும் புராணங்களில் கூறப்படுகின்றது. அப்படி பரமசிவன், பிரம்மா, நாரதர், இந்திரர் என்று எல்லோரையும் அனுகிரகம் செய்வதற்காகவே இப்புண்ணிய பூமியில் அவதரித்ததினாலே பெருமாள் மாதவன் ஸ்ரீ ஜெகந்நாதன் பக்தவத்சலன் என்று அழைக்கப்படுகின்றார். மகாராஜா தான் கண்ட கனவின்படியாக மறுநாள் விடியற்காலையில் வெகு வேகமாக கடற்கரைக்கு சென்றான். நாரத முனிவரும் உடனிருந்தார். அங்கே ஆகாயத்தில் ஒரு கருடன் வட்டமிடும் இடத்தை பார்த்தவுடன் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து சமுத்திரத்தின் நடுவில் சென்று அங்கே மிதக்கும் மரக்கட்டையை கரைக்கு இழுத்து வரச் செய்தான். அதை பார்க்கும் பொழுதே அதனுடைய தெய்வீகத்தன்மை புலனானது. சரி, இதனை எப்படி செதுக்குவது? இதனை செதுக்குவதற்கு தேர்ந்ததொரு சிற்பி தனக்கு தேவையாயிற்றே என்று நினைத்த பொழுதுதான் பக்தவத்சலனாம் பிரபு ஜெகந்நாதன் வயதான ஒரு சிற்பியின் வேடத்தில் வந்து அரசனுக்கு அனுகிரகம் செய்தான். இந்த சரித்திரம் இருவேறு புராணங்களில் சற்றே மாறுதல் அடைந்திருக்கிறது. அரசனும் அந்த வயோதிகரை பார்த்தவுடன் மனதில் சந்தோஷம் அடைந்தான். தங்களால் இந்த மாபெரும் காரியத்தை செய்ய முடியுமா என்று வினவினான். அவரோ, உனக்கேனப்பா இப்படி ஒரு கவலை,
இதோ விஸ்வகர்மாவை நியமனம் செய்து முதலில் நீலாத்ரி எனப்படக்கூடியதான் அந்த கர்ப்ப கிரகத்தை உண்டாக்க வேண்டும். அதை சுற்றி மதில் எழுப்ப வேண்டும். நான் உள்ளே சென்று உட்புறம் கதவை தாளிட்டுக் கொள்கிறேன். 15 நாட்கள் நீ ஒருபொழுதும் இங்கே சற்று மாறுதலாக சரித்திரங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதாக நினைத்துக் கொள்ளலாமே. குறிப்பிட்ட காலம் வரையிலும் நீ கதவை திறந்து பார்க்கக்கூடாது. கோவிலுக்குள்ளே ஒருவரும் வரக்கூடாது. உள்ளே என்ன நடந்தாலும் நீ கதவை திறந்து பார்க்கக்கூடாது என்று அந்த சிற்பி அன்பு கட்டளையிட்டார். அரசனும் இசைந்தான். அந்த சிற்பியின் கட்டளைப்படியாக தெய்வீக மரத்தை உள்ளே சன்னதிக்குள்ளே கொண்டு சேர்ப்பித்தார்கள். வெளியில் தாளிட்டார்கள். உள்ளேயும் என்ன நடக்கிறது என்பது வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. அரசன் அந்த திருக்கோயிலை சுற்றி மாபெரும் சைன்யத்தை நிறுத்தி வைத்தான். ஒரு ஈ எறும்பு உள்ளே போவதற்கு கூட முடியாது. அந்த அளவிற்கு கட்டுக்கோப்பான காவல். சிற்பி உள்ளே நுழைந்தது முதல் தனால் தனால் தமால் தமால் என்பதாக திருக்கோவிலையே இடிப்பதை போன்றதான பேரிடி சத்தம் கேட்டது. எல்லோருக்கும் ஆவல், சிறிது பயமும் உண்டானது. ஒருவேளை இந்த கோவிலே இடிந்து விட போகிறதோ, ஏதாவது பூத பிரேத பிசாச கணங்களோ அல்லது ராட்சசர்களோ மாறுவேடு விட்டு நம் அரசனை மயக்குகிறார்களோ என்றெல்லாம் அவர்கள் நினைக்க தொடங்கினார்கள். ஆனாலும் பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதனுடைய நியமனத்தினாலேயே நாம் பெற்ற விருட்சம். இந்த தெய்வீக மரத்தை சாமானியர்களாலே தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதினாலே அவர்கள் பொறுமை காத்தார்கள். டமால் 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 என்று சப்தம். சிறிது காலம் கழித்து நிஷப்தம். சப்தமே உண்டாகவில்லை. அமைதி என்றால் அப்படி ஒரு அமைதி. உள்ளே யாரும் இல்லை என்னும்படியாக அந்த இடத்தில் ஒரு அமைதி நிலவியது. சிறிது காலம் சென்றது. ராணியாருக்கு சற்றே பயம் உண்டானது. அரசனுடைய ராணியார், சுவாமி, வயதான ஒரு சிற்பியை நாம் உள்ளே அனுப்பி கதவை தாளிட்டு விட்டோம். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தது என்றால் அதற்கு நாம் தானே பொறுப்பாய் அமைந்திருப்போம். ஆகையால் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது அரசனுடைய கடமை அல்லவா? நம்முடைய ராஜ்யத்தில் ஒருவர் அநியாயமாக துன்புற்றாரேயானால் அதனுடைய பாபம் நம்மைத்தானே சாரும் என்பதாக ராணி அரசனிடத்தில் விண்ணப்பித்தார். அரசனுக்கு மாபெரும் தயக்கம். சிற்பியோ கடுமையான நிபந்தனைகளை அவர் செய்திருக்கிறார். சமயம் பார்த்து தன்னுடன் இருக்க வேண்டிய நாரத மகரிஷியை காணும். அரசன் என்னதான் செய்வான் பாவம்? இன்னும் சற்று காலம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று பொறுத்து பார்க்கிறான். சப்தம் வரவில்லை. அரசனுக்கும் பயம் உண்டானது. சரி, நடப்பது நடக்கட்டும், எல்லாம் ஸ்ரீ ஜெகந்நாதனுடைய ஆணை என்று நினைத்து ஸ்ரீ ஜெகந்நாதனை மனதினால் தியானித்து கொண்டு கோவில் கதவை அவன் திறந்து உள்ளே கர்ப்ப கிரகத்திற்குள்ளே பரபரப்புடன் நுழைந்த பொழுது அங்கே அரசன் கண்ட காட்சி ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சியாய் அமைந்திருந்தது. ஆம், பகவானுடைய மூன்று மூர்த்திகளும், சுபத்ரா தேவியார், பலபத்ரன், ஸ்ரீ கிருஷ்ணன் என்னும் அந்த மூன்று மூர்த்திகளும் அழகிய நிலையில் செதுக்கப்பெற்று ஆனால் முற்றுப்பெறாத நிலையிலேயே, கை கால்கள் முற்றுப்பெறாத நிலையிலேயே காட்சியளித்தன. அரசன் விக்கு திரின்றான். ஆகாயத்தில் அசரிணி வாக்கு ஒன்று சொன்னது, அரசனே, நீ மதி கலங்க வேண்டாம். இப்படித்தான் என்னுடைய சங்கல்ப விசேஷம். இவ்விதம்தான் இக்கலியுகத்தில் புரிக்ஷேத்திரத்தில் நான் சேவை சாதிக்க வேண்டும் என்பதாக மனோரசித்துக் கொண்டேன். அதன்படித்தான் உங்களுக்கு சேவை சாதிக்கின்றேன். வயதான சிற்பியின் வேடத்தில் வந்ததும் நானேதான். உங்களை பரீட்சை செய்வதற்காகத்தான் அந்த தடால் புடால் என்பதாக சப்தங்களை எல்லாம் நான் ஏற்படுத்தினேன். இப்பொழுது என் சங்கல்பத்தினால் அன்றோ நீங்கள் கதவை திறந்து உள்ளே வரக்கூடிய ஒரு நிலை உண்டானது. ஆகையால் நீ மனம் வருந்த வேண்டாம். இதுதான் என்னுடைய தெய்வீக திருக்கோலம். இந்த திருக்கோலத்துடன் தான் என்னை பிரதிஷ்டை செய்வித்து முறைப்படி எனக்கு ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்து என்னை நீ விதிப்படி ஆராதனம் செய்து வருவாயாக என்பதாக அரசனுக்கு அந்த ஆகாயத்தில் அசரிணி ரூபத்தில் பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதன் அருளி செய்தான். அதைத்தான் நாம் தற்பொழுது சேவிக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகமாக சேவிக்கின்றோம். பக்த வத்சலனான பிரபு தானே அனுக்கிரகம் செய்ய திருவுள்ளம் கொண்டு தானாக வந்து மாதவனாம் அந்த பரமாத்மாம் இந்திரத்யும்ன மகாராஜாவிற்கு செய்த அனுகிரகத்தின் பயனை நாம் இப்பொழுதும் அனுபவித்து வருகின்றோம். வருடந்தோறும் இந்த திருமேனியில்
வர்ணங்களுக்கு சற்றே பொலிவு குன்றியது என்றால் மீண்டும் சிறந்த வர்ணங்களை எல்லாம் திருமேனியில் சமர்ப்பித்து ஆராதிக்க வேண்டும். அதன் பின்னர் தாருமூர்த்தியான என்னுடைய இந்த மூர்த்தி விசேஷம் அதை எந்தெந்த சமயத்தில் மாற்ற வேண்டும் என்பதையும் நானே அனுகிரகம் செய்து உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கண்ணன் கூறினான். இப்படி புருஷோத்தம புரியில் லோகநாதனாம் ஜெகநாதனை இந்திரத்யும்ன மகாராஜா ஆராதித்தான். பிரபு பக்த வத்சலன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்பதாக நம்மை போன்ற சாமானியர்களுக்கும் பரிபூர்ணமான அனுகிரக விசேஷத்தை இன்றளவும் செய்து கொண்டு வருகின்றான். தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் சித்தர்கள் சாரணர்கள் என்று 33 கோடி தேவர்களும் மற்றும் உள்ளதான விசேஷர்களும் எல்லோரும் திரண்டு வந்து ஜெகந்நாதனுடைய திவ்யமான அந்த சேவையை கண்டுகளித்தார்கள். அரசன் விதிப்படியாக பகவானை அங்கே பிரதிஷ்டை செய்து ஆராதித்த பொழுது எல்லோரும் ஜெயகோஷத்துடன் ஜெகந்நாதனை துதித்தார்கள். உயர்ந்த ஜெகந்நாதனை தேவர்கள் துதித்த அந்த ஜெயகோஷத்தை நாம் இனி தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். கட்டாயம் அந்த அனுபவ பரிவாகத்தில் நீங்கள் உங்கள்